நான்கு இந்து இயக்கமும் பினாங்கு நோங்கலை கோவிலின் சமூக நலப்பிரிவும் இணைந்து எதிர்வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பினாங்கு பாடான் தேம்பாக் ஆயர் இத்தாமில் உள்ள தேசிய மாதிரி ஆரம்ப நிலைப்பள்ளியில் பயிலும் சுமார் 50 மாணவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு வழங்கினர். ஒவ்வொரு அன்பளிப்பிலும் இனிப்பும் காரமும் கொண்ட பலகாரங்களும் சுவையான குடிநீர் பானங்களும் எழுதுகோள்களும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் கவர்குட்டில் வைக்கப்பட்ட ரொக்கப்பணமும் அடங்கும். இதில் பிரத்யேகமாக 5 மாணவர்கள் வறுமை கோட்டிலும் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பொது ஆடை துணிமணிகளும் எடுத்து வழங்கப்பட்டது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அமிடா பிந்தி ஹம்சா தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக இப்பள்ளி மாணவர்களுக்கு இவ்விரு இயக்கங்களும் இணைந்து உதவி செய்து வருவதை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தனது தலைமையுரையில் கூறுகையில், இவ்விரு நிர்வாகத்தினர்கள் ஹரிராயா புவாசா மற்றும் சீன பெருநாளுக்கும் அந்தந்த இன மாணவர்களுக்கு இதேபோன்ற அன்பளிப்பும் வழங்கி வருகின்றனர் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருவதாக கூறினார். இந்த 4 வருடங்களில் இதன் வழி சுமார் 1000 மாணவர்கள் அன்பளிப்பு பெற்றுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த பள்ளி மண்டபம் மிக அழகாக வண்ணத்தாள்களில் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டு மேடையில் இந்து கலாச்சார ரீதியாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சி தொடங்கியது மலேசிய மாடாணி கொள்கை கேர்ப் அமைந்துள்ளதாக பாராட்டினார். இயக்கத்தின் தலைவர் திருப்ப முருகையா தனது நன்றியுரையில் கூறுகையில், பள்ளியின் நிர்வாகத்தை பாராட்டியதோடு இப்படியொரு வாய்ப்பு வழங்கியமைக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியின் மூலம் P40 வகை பிரிவை சார்ந்த மாணவர்கள் நல்ல பயனடைந்துள்ளனர் என்பதும் உண்மை என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு எங்கள் இயக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு இந்த இயக்க தலைவர் திரு பமுருகியா கேட்டுக் கொண்டாா்.